மாலை மலர்ஸு வியூவர்ஸ், ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்கும். நான் தான் வந்து விடியும் முன் டைரக்டர் பாலாஜி குமார். அண்ட் இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்டாக எடுத்திருக்கோம். இது வந்து ஃபேமிலியோட கூட நீங்கள் போய் பார்க்கலாம், எந்த விதமான இதுவும் பயப்படாமல் நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். அந்த மாதிரி டேஸ்ட்ஃபுல்லாக எடுத்திருக்கோம். இதில் வந்து பூஜா உமாசங்கர் நான் கடவுள் முடித்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் வந்திருக்காங்க. இதில் ஒரு சின்ன பொண்ணு மால்விகான்றது ரொம்ப அழகாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. வினோத் கிஷன் நான் மகாநல்ல நடித்தவர், ஜான் விஜய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜாலி விஜய்னு சொல்லலாம், அண்ட் ஜாலி ஜான். ஸோ ஜாலி ஜான் விஜய் அவரோட ரோல், அப்புறம் முத்துக்குமார், அதுக்கப்புறம் அமரேந்திரன் அவர் எல்லாம். அண்ட் மியூசிக் வந்து இதுக்கு கிரீஷ் மரீனா மியூசிக் கொடுத்த கிரீஷ் வந்து இதுக்கு மியூசிக் கொடுத்துருக்காரு. அண்ட் சிவகுமார் சொன்னவர் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட்னால தான் இந்த படம் நல்ல வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு. இது வந்து நான் ஹாலிவுட்லேருந்து வந்தேன். எல்லோரும் கேட்டாங்க எதுக்கு ஹாலிவுட்லேருந்து இங்கே வந்து படம் பண்ணுறேன்ட்டு. எனக்கு வந்து தமிழ் மொழி தான் என்னோட மதர் டங். பட் நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் வெளியூர்லேயே இருந்துட்டேன். அதனால் எனக்கு வந்து இந்த ஊரில் வந்து ஒரு நல்ல படம் பண்ணணும், நம்ம மக்களுக்கு படணும், என்னோடய அம்மாலேருந்து என்னோடய வீட்டிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசையில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, என்ன நடக்குது உலகத்தில்ன்ட்டு அதை த்ரில்லிங்காகவும் கொடுக்கணும், என்டர்டெய்னிங்காகவும் கொடுக்கணும், ஃபன்னியாகவும் கொடுக்கணுன்ட்டு ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் வந்து இந்த படம் வந்து கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து இங்கே பண்ணியிருக்கிறேன். இந்த படம்ன்றது வந்து இந்த படம் வந்து சாதாரண விஷயம் மாதிரி தான் இருக்கும். என்னென்னா, ரெண்டு பெண்கள் வந்து யாரோ தெரி தெரிக்க ஓடுறாங்க, அவங்கள துரத்திக்கிட்டு 4 பேர் வராங்க. இதுதான் வந்து ஃபுல் படத்திலே ஓட கதை. இந்த ரெண்டு பெண்கள் யார், இவங்களுக்கும் அந்த 4 பேருக்கும் என்ன மாதிரி ஒரு சம்பந்தம் இருக்கும், அந்த 4 பேர் எல்லாமே வில்லனுங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று ஒருத்தனை கூட ஒன்று முரடாக இருக்கிறாங்க. இந்த 4 வில்லனுக்கு என்ன காரணங்களுக்கோசரம் இந்த பொண்ணுங்களை துரத்துறாங்க, இந்த காரணங்கள் என்ன, அண்டு இந்த பொண்ணுங்களை துரத்திட்டு இந்த பொண்ணுங்க வந்து ஃபைனலாக வந்து யார் கையில் மாட்ட சிக்க போகிறாங்க, சிக்கினாக்க இந்த பொண்ணுங்களோட கதி என்ன, அதுதான் வந்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அந்த படம் வந்து டோட்டலாக டாப் டு பாட்டம்லேருந்து இருக்கும். ஃபுல்லாக சஸ்பென்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து லேட்டாக வராதிங்க, பிகினிங்லேயே வந்து உட்காந்துருங்க. லேட்டாக வந்தால் சம்டைம்ஸ் புரியாமல் போகும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா வேறு ஸ்டைலில் இந்த படம் பண்ணியிருக்கோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஒரு படம். இந்த படத்தில் வந்து மியூசிக் கம்போசர்னு எடுத்துட்டிங்கன்னா கிரீஷ், அவர் வந்து இந்த மரீனான்ற படத்துக்கு அப்புறம் மியூசிக் வந்து இந்த இடத்துல இந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் மியூசிக் வந்து எல்லாமே வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். அதாவது நிறைய வந்து வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, வேர்ல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வயலன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே பிபிசியில் தான், பிபிசி ஃபிலமோனிக் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர்ஸை வச்சு லண்டனில் தான் கண்டக்ட் பண்ணி எல்லாம் பண்ணோம். அண்ட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து மியூசிக் ஆனால் ரொம்ப மிரட்டி இருக்காரு. அதை வந்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும், அது போக போக அப்படியே பில்ட் ஆகிட்டே போகும். அதே மாதிரி வந்து சினிமாடோகிராஃபி வந்து பண்ணது வந்து சிவகுமார் விஜயன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமு. ஆனால் வந்து அந்த சினிமாடோகிராஃபியில் கலர்ஸ் அப்படியே வந்து தெரிக்கிற மாதிரி கலர்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நிறைய டைரக்டர்ஸ்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி வந்து யார் சினிமாடோகிராஃபர்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது கேட்குறதுக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு பிரில்லியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அவரும் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் எட்வர்ட் கலைமணி, அவர் வந்து இந்த படத்தில் வந்து சினிமாடோகிராஃபி நல்லா இருந்தாலும் என்ன எடுக்கிறோமோ அந்த இடமும் நல்லா அழகாக அழகுபடுத்தி காமிச்சாதான் அந்த இடம் அதோட கலர்ஸ்லாம் அழகாக வரும். அதுக்கு வந்து எட்வர்ட் கலைமணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவரோட ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு அதோட நிற்காது, இந்த கலர்ஸ் வந்து பூஜா போடுற ட்ரெஸ்ஸு, லங்கன் போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து காஸ்ட்யூம் டிசைனிங். அந்த காஸ்ட்யூம் பண்ணது வந்து ஜயான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் காஸ்ட்யூம் டிசைனர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஷீ ஆல்சோ டிட் அ வெரி குட் ஜாப். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் சத்யராஜ், சொல்லவே வேண்டாம். படம் வந்து கட்ஸ் வந்து சத்யராஜோட எடிட்டிங்னால தான் விறுவிறுப்பாக கட் பண்ணியிருக்காரு. இதுவும் அவருக்கு இது முதல் படம். அண்ட் என்னோடய டைலாக் எழுதினது வந்து என்னோடய ரெண்டு அசிஸ்டன்ஸ் ஏப் அண்ட் மித்ரன் சொல்லிட்டு, அவங்க தான் ப்ரிடாமினண்ட்டாக நிறைய, நானும் கொஞ்சம் டைலாக்ஸ் எழுதினேன் பட் முக்காவாசி எழுதினது அவங்க ரெண்டு பேர் தான். பிரமாதமாக எழுதின டைலாக்ஸ் இந்த படத்தில் வந்து டைலாக்ஸ், அதில் இருக்கிற ஜோக்ஸ்லாம் ஃபன்னியாக இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் காமெடி தெரியாது. ஏன்னா ரொம்ப விறுவிறுப்பாக படம் போகிறதுனால உங்களுக்கு அதுக்கு சான்ஸ் இருக்காது காமெடி இதுக்கு.
பட் கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 அதை பார்க்க பார்க்க ரெண்டாவது தடவை பார்க்கும்போது அதில் இருக்கிற காமெடி எல்லாம் மெதுவாக வெளிப்படும். இதுதான் வந்து இந்த படமோட மேஜிக். மாலை மலர் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என் பெயர் அமரேந்திரன். நான் விடியும் முன் என்ற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். இது முன்னாடி நான் ஏற்கனவே பலே பாண்டியா, வாக் வாட்டர் கட்டிங், சிஎஸ்அமுதன் சாருடைய இரண்டாவது படத்தில் நடிச்சிருக்கிறேன். ஹாலிவுட் படமான லைஃப் ஆஃப் பையிலையும் நான் நடிச்சிருக்கேன், சின்ன ரோல் செஞ்சுருக்கிறேன். இந்த படம் வந்து நான் செஞ்ச கேரக்டரில் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் இதில் செஞ்சுருக்கிறேன். ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு கதாபாத்திரம். அவரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அவர் மேல் வெறுப்பு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை நான் சற்று ரிஸ்க் எடுத்து தான் செஞ்சுருக்கிறேன். இந்த படம் வந்து சில ஜனரஞ்சகமான ஐட்டங்கள் இருக்காது. அதாவது குத்துப்பாட்டு, குடிக்கிற கும்மாளம், காதலில் தோல்வி அடைஞ்சிட்டா குடிச்சிட்டு பாட்டு பாடி அவனை இவனை போட்டு அடிக்கிறது, இது மாதிரி காட்சிகளெல்லாம் இருக்காது. ஆனால் என்ன இதில் இருக்குன்னா, ஒரு தரமான கதை, குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படத்தை டைரக்டர் பாலாஜி கே குமார் கொடுத்துருக்கிறார். மாலை மலர் .com நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் கிரீஷ், விடியும் முன் திரைப்படத்தோட இசையமைப்பாளர். இந்த படம் என்னுடைய செகண்ட் படம். முதல்ல மெரினா பண்ணேன் 2012 பாண்டியராஜ் சாரோட. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் உங்களை திருப்பி விடியும் முன் மூலமாக சந்திக்கிறேன். அப்படி என்னடா இவ்வளோ நாள் பண்ணியிருந்தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நிஜமாவே நாங்கள் ரத்தம் வேர்வை எல்லாத்தையும் சிந்தி உழைச்சிருக்கோம் அப்படின்றது. மியூசிக் சைட்லேயும் சரி, ஆடியோ சைட்லேயும் சரி, படம் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். தமிழில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய வித்தியாசமான விஷயம் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் மியூசிக் 6 மாதம் பண்ணோம். நார்மலாக வந்து ஒரு படத்துக்கு கடைசியில் எடிட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3-4 வாரத்தில் முடிய வேண்டிய விஷயம். நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு, பாடல்கள் தான் திருப்பி ஒரு பாட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டு பண்ணுவாங்க, அப்புறம் வேற டியூன் போடுவாங்க, வேற லிரிக்ஸ் போடுவாங்க. ஆனால் நாங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்தில் அந்த மாதிரி பண்ணதுனால இவர் 7 டிராஃப்ட் கேட்டார் பேக்ரவுண்ட் மியூசிக்கு டைரக்டர். பார்த்தீங்கன்னா முதல் டிராஃப்ட்டு பார்த்துட்டு படம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்லோவாக இருக்குது இல்லை ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவார். சரி திருப்பி மாற்றுவோம் பேக்ரவுண்ட் மியூசிக்கை. அப்புறம் திருப்பி செக் பண்ணி கடைசியில் பார்த்தா முதல்ல பண்ண மியூசிக்கு 7வது ரீலில் அடிக்கிற மியூசிக் வரைக்கும் எங்களுக்கு வந்து வித்தியாசம் வரும். ஸோ அதனால் முழு ஸ்கோரையும் திருப்பி மாற்றி இந்த மாதிரி எனக்கு செகண்ட் ஃபிலிம்லேயே ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து என்னோடய முழு திறமையை பயன்படுத்தி பண்ண ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போதே என்னோடய திறமை, இதோட நிறையா நல்லா பண்ணணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது.